ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், கடவுள் முதல் ஒரு நாயை படைத்தார். படைத்து வீட்டு வாசலில் நாள் பூரா உட்கார்ந்து அங்கு வருவோர் போவோரை பார்த்து குறைப்பதுதான் உன் வேலை. இதை செய்து கொண்டு 20 ஆண்டுகள் நீ வாழ்வாய் என்றார். ஆனால் அந்த நாயோ, இந்த மாதிரி வேலையை 20 ஆண்டுகள் செய்வது மிக கடினம். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் 10 ஆண்டுகளை நான் உங்களுக்கே திருப்பி தந்து விடுகிறேன். எனக்கு 10 ஆண்டுகளே போதும் என்றது. கடவுள் சரி என்றார். 2வது நாள் கடவுள் குரங்கை படைத்தார். ஜனங்களை உன் குணத்தைகளால் உற்சாகப்படுத்து, அதுதான் உன் வேலை. அதற்கு நான் உனக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். குரங்கு சொன்னது, 20 வருடம் நான் கோணங்கித்தனம் செய்து கொண்டு இருக்க முடியாது. அந்த நாய் செய்தது போல நானும் என்னுடைய ஆயுளில் 10 வருஷங்களை உங்களிடம் திருப்பி தருகிறேன் என்றது. கடவுள் சரி என்றார். 3வது நாள் கடவுள் பசுவை படைத்தார். படைத்து, நீ நாள் பூராவும் வயலுக்கு போய் வெயிலில் காய்ந்து குட்டிகளை பெற்றெடுத்து அவைகளுக்கும் உன் எஜமானருக்கும் பால் கொடுத்து அவன் குடும்பத்தையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற உனக்கு நான் 60 ஆண்டு ஆயுள் தருகிறேன் என்றார். அப்படிப்பட்ட கடினமான வாழ்க்கையை நான் 60 வருஷம் வாழ்வது எனக்கு கஷ்டம். 20 வருட ஆயுள் எனக்கு போதும். மீதமுள்ள 40 ஆண்டுகளை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றது. கடவுள் சம்மதித்தார். 4வது நாள் கடவுள் மனிதனை படைத்தார். படைத்து, மனிதா, நன்றாக சாப்பிடு, தூங்கு, விளையாடு, கல்யாணம் செய்து கொள், சந்தோஷமாக வாழு, அதற்கு நான் உனக்கு 20 ஆண்டு ஆயுசு தருகிறேன் என்றார். உடனே மனிதன் திகைத்தபடி, என்ன, 20 வருஷங்கள் தானா? போதாது, எனக்கு இப்போது நீங்கள் கொடுத்தால் 20 வருடங்களுடன் பசு திருப்பி கொடுத்த 40, குரங்கு திருப்பி கொடுத்த 10, பிறகு நாய் திருப்பி கொடுத்த 10, எல்லாவற்றையும் சேர்த்து குறைந்தபட்சம் மொத்தம் 80 வருடங்களாவது ஆக்குங்கள் என்றார். கடவுளும், சரி, நீ கேட்டபடியே கொடுக்கிறேன் என்றார். இப்போது புரிகிறதா, நாம் ஏன் நம் முதல் 20 ஆண்டுகளில் சாப்பிட்டு தூங்கி விளையாடி சந்தோஷமாக இருக்கிறோம்? அடுத்த 40 வருடம் நாம் வெயில் மழை என்று பாராமல் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகிறோம். அதற்கு அடுத்த 10 ஆண்டுகள் நம் பேர குழந்தைகளுடன் அவர்களை மகிழ்விக்க குரங்கு சேட்டைகளை எல்லாம் செய்கிறோம். கடைசி 10 ஆண்டுகள் வாசல் திண்ணையில் உட்கார்ந்து வருவோர் போவரை சந்தேகத்தோடு பார்த்து விட்டு வீட்டுக்கு காவல் நாய் போல் செயல்படுகிறோம் என்று இதுதான் வாழ்க்கை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.